சென்னை முன்னாள் மேயரும் மனிதநேய அறக்கட்டளை நிறுவனருமான சைதை துரைசாமியன் அவர்களின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் 8 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளது. இமாச்சல் பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தபோது அவர் பயணித்த கார் கடந்த வாரம் சட்லஜ் நதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அவரது ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் நண்பர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வெற்றி மட்டும் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்த நிலையில் விபத்து நடந்த 8 நாட்களுக்கு பிறகு வெற்றி துரைசாமியின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வெற்றியின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. பாறையின் அடியில் உடல் சிக்கியிருந்த நிலையில் மீட்பு படை வீரர்கள் அவரது உடலை கண்டுள்ளனர். முன்னதாக சில நாட்களுக்கு முன்பு வெற்றியின் உடைகள் இருந்த பெட்டி போன்றவை கண்டெடுக்கப்பட்டது. விரைவில் வெற்றியின் உடல் சென்னைக்கு கொண்டு வரப்படும் என கூறப்படுகிறது. தனது மகன் தொடர்பாக தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என சைதை துரைசாமி அறிவித்திருந்தார். இயக்குநருமான வெற்றி துரைசாமி தனது புதிய படம் தொடர்பான பணிக்காக இமாச்சல பிரதேசம் சென்றிருந்தார். அவருடன் அவருடைய நண்பர் கோபிநாத் என்பவரும் சென்றிருந்தார். காசா பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் டென்சின் என்பவரின் உதவியுடன் இனோவா காரில் வெற்றி பயணித்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக டென்சினுக்கு மாரடைப்பு ஏற்பட கார் கட்டுப்பாட்டை இழந்தது. கினாவூர் பகுதியில் சட்லஜ் ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் கார் இயக்கிய ஓட்டுநர் டென்சின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோபிநாத் படுகாயமடைந்த நிலையில் விபத்து நடந்து 8 நாட்களுக்கு பிறகு வெற்றி துரைசாமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இமாச்சல் பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவு மற்றும் தொடர் மழை காரணமாக மீட்பு பணியில் சிக்கல் நீடித்தது. தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 600க்கும் மேற்பட்ட சாலைகள் கடந்த வாரம் மூடப்பட்டன. இதன் காரணமாக மீட்பு பணிகள் மேற்கொள்வதில் மீட்பு படையினருக்கும் போலீசாருக்கும் சவாலான சூழல் நிலவியது குறிப்பிடத்தக்கது.